ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கனமா பிளாக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் எப்போ வீடியோ சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பிளாக்ல நான் என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் லெக் பீஸை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக சிக்கனை எடுத்து கொஞ்சமா வந்து டர்மரிக் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் வந்து அந்த ஸ்மெல் வந்து போகுன்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாம இஞ்சி பூண்டு எடுத்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம தேவையான அளவு பெப்பர் வந்து நம்ம மிளகு வந்து எடுத்திருக்கோம். இப்போ அந்த மிளகை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்போ வந்து நமக்கு பெப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு, பவுடர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சிச்சு. இப்போ நாம் சோம்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ சோம்பு சேர்த்தப்பறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா வந்து ஒரு பொன் கலரில் வந்தப்புறம் தேவையான அளவு சால்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனோட லெக் பீஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ அந்த லெக் பீஸில் வந்து நைஃபை வச்சு நீங்கள் மூணு லேயராக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த மசாலா வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நல்லாவே இறங்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃபுல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது என்ன தண்ணி அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெலாம் நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதோடு நம்ம மிளகாப்பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுடைய காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணும் இல்லையா, வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்தலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக வந்து நமக்கு சிக்கன் லெக் பீஸ் பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நாம் மிளகாய்ப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். ஸோ செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதனால் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சூப்பராக நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.